காலங்களை கடந்து நிற்கும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பான மின்சாரத்தால் நாம் தினமும் சூழப்பட்டு இருக்கிறோம். மின்சாரத்தின் பயன்பாடு மற்றும் கிடைக்கப்பெறும் வழிமுறை ஆகியவை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியுடன் வலுவாக தொடர்புடையதாக உள்ளது. கடந்த அரசால் எடுக்கப்பட்ட மகத்தான முயற்சிகளால் 2788 மெகாவாட் மின் உற்பத்தி திறனையும் சேர்த்து 2011 ஆண்டிலிருந்து 15410 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் மாநில மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டதன் மூலம் தமிழ் மாநிலம் மின்மிகை மாநிலமாக திகழ்ந்தது. 2019-20 ஆண்டு ஜனவரி 2020 வரை 119 துணை மின் நிலையங்களும் 861 சுற்று கிலோமீட்டர் மிக உயர மின் அழுத்த பாதைகளும் இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் 765 கிலோவாட் மின் தொடரமைப்பு சொந்தமாக முதன்முதலில் அமைத்து வந்தது தமிழகம்தான். மாநிலத்தில் அமலில் இருந்த அனைத்து வரையறை மற்றும் கட்டுப்பாடு முறைகளையும் முழுவதுமாக நீக்கி 2015 ஆண்டு ஜூன் மாதத்திலேயே அனைத்து வகை மின் நுகர்வோருக்கு 24 மணி நேரமும் 7 நாட்களும் மின்சாரம் என்ற நிலையை ஏற்கனவே எட்டியுள்ளது தமிழகம். தமிழ்நாட்டிலேயே காற்றாலை மின் நிறுவுத்திறனில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. ஆனால் தமிழகத்தில் தற்போது எங்கெங்கு நோக்கினும் இருள்மயம். எப்போது மின்சாரம் போகும், எப்படி போகும் என்று தெரியாது. எப்போது வேண்டுமானாலும் போகும் என்ற நிலைதான் இருந்து வருகிறது. இருளில் தத்தளிக்கிறதா தமிழகம்? மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் தமிழகத்தில் தற்போது ஏற்படும் மின்தடைக்கு அணில்களும் காரணம் என கூறியதால் உண்மையில் மின்தடைக்கு அணில்கள் முக்கிய காரணமாக அமைகிறதா என்பதை ஆராய தோன்றியது. மின் இணைப்புகளுக்கு அருகே மண்ணில் வலைகளை தோண்டுவது, மின் கடத்திகளை மென்று விடுவது மற்றும் மின் கம்பிகளின் மீது ஓடும்போது இரண்டு கம்பிகளுக்கு இடையே உராய்வை ஏற்படுத்துவதன் மூலம் அணில்கள் மின்தடைக்கு காரணமாக அமைவதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்கள் வழியாக உடலில் மின்சாரம் பாயாத அளவிற்கு அவை அதிக தடுப்பு திறனையும் பெற்றுள்ளன. அதே சமயம் உடலில் மின்கம்பிகள் நேரடியாக உரசும்போது அவை உயிரிழந்து விடுகின்றன. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இரு அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 19 தேதி 2வது அணு உலையில் டர்பன் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அணு உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி 22 தேதி அதிகாலையில் தொடங்கியது. 660 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. படிப்படியாக இது அதிகரிக்கப்பட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் முழு உற்பத்தி திறனான 1000 மெகாவாட் மின் உற்பத்தி இலக்கை அடையும் என அணு மின் நிலைய வட்டாரம் தெரிவித்துள்ளது. முதல் அணு உலையில் ஏற்கனவே 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தகுந்தது. தமிழகத்திலிருந்து பஞ்சாபுக்கு மின்சாரம் வழங்குவதாக சட்டப்பேரவையில் மின்சாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க மாநிலத்தின் ஒரு துறையை முன்னிறுத்தும் அமைச்சர் எங்கோ அபூர்வமாக நடக்கும் ஒரு சில நிகழ்வுகளை மிகைப்படுத்தி செய்தியாளர்களிடம் கூறியதுதான் கேலியாக பேசுபொருளுக்கு காரணமாகியுள்ளது. அதே நேரம் சென்னையை பொறுத்தவரை புதைவடம் மூலம்தான் மின் விநியோகம் நடக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் சென்னையில் மின்தடை ஏற்படுகிறது? அணில்கள் அண்டர் கிரவுண்டில் ஓடுமா, இரவில் ஓடுமா என அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு எல்லாம் அணில்களிடம் பதில் இல்லை. அமைச்சரிடம் பதில் உள்ளதா என்று தெரியவில்லை. மின்சாரத்துறையின் நீடித்த வளர்ச்சி கொள்கைகள் என்பது ஒரு மாநிலத்தின் மிகவும் நிலையான மற்றும் நியாயமான வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதில் ஒரு மைல்கல்லாக அமைகிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. மொத்தத்தில் இது அணில்களுக்கு வந்த சோதனையா அல்லது தமிழக மக்களுக்கு வந்த வேதனையா என்பதை வருங்காலம்தான் முடிவு செய்யும்.